வணக்கம். இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போறது குரு பெயர்ச்சி பலன்களை பத்தி தான். ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியும் மனிதனோட வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்துறது வழக்கம். ஆனா நீண்ட காலமா ஒரு ராசியில அமர்ந்து பலன் தருவதால குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி இதையெல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட கவனிக்கக்கூடிய பெயர்ச்சியா இருக்கு. அந்த வகையில வரும் நவம்பர் மாதம் குரு பெயர்ச்சி நிகழ இருக்கு. குரு பகவான் இப்போதைக்கு சொந்த இடமான தனுசு ராசி, அதாவது உத்திராடம் 1 பாதத்திலிருந்து உத்திராடம் 2 பாதத்துக்கு, அதாவது மகர ராசிக்கு பெயர்ச்சியாராரு. இந்த நிகழ்வு வாக்கிய பஞ்சாங்கப்படி சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30 தேதியும், அதாவது நவம்பர் 15, 2020 தேதியும், திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கார்த்திகை மாதம் 5 தேதி, அதாவது நவம்பர் 20, 2020 அன்னைக்கு நிகழ இருக்கு. பொதுவா குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு தான் அதிக பலன் கொடுப்பார்னு சொல்வாங்க. அந்த வகையில இப்போதைக்கு மகர ராசிக்கு செல்லும் குரு பகவான் அந்த ராசிக்கு வழங்குறதை விட அவரின் சுப பார்வைகள் படும் ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பார். பொதுவா குரு உங்க ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துல அமர்ந்திருந்தா யோகமான பலன்களை கொடுப்பார். அந்த வகையில குரு பகவான் தனுசு ராசிக்கு 2 இடத்திலையும், கன்னி ராசிக்கு 5 இடத்திலையும், கடக ராசிக்கு 7 இடத்திலையும், ரிஷப ராசிக்கு 9 இடத்திலையும், மீன ராசிக்கு 11 இடத்திலையும் அமர்ந்து சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்காரு. ஒவ்வொரு ராசிகளுக்கான தனித்தனி பலன்களை ஒவ்வொரு வீடியோவா பார்க்க போறோம். மற்ற ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் நம்ம சேனல்ல கிரக பெயர்ச்சி பலன்கள்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதுக்குள்ள இருக்கு, முடிஞ்சா போய் பாத்துக்கங்க. இப்ப நாம பார்க்க போறது கடக ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதால எப்பவுமே புத்துணர்ச்சியோடையும் பொலிவோடையும் காணப்படுவீங்க. பொது அறிவு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்தோட ஈடுபடுவீங்க. உங்களின் தனிப்பட்ட திறமைகளை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வெளி வட்டாரத்துல உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்க செய்யும் பணிகளால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான தருணங்கள் உண்டாகும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணைவரோட அவ்வப்போது சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனத்தோட இருந்துக்கிறது நல்லது. தாய் வழி உறவினர்களை அனுசரித்து நடந்துக்கிறதால சாதகமான சூழல்கள் உண்டாகும். பிள்ளைகள் உங்க எண்ணங்களை அறிந்து செயல்படுவாங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான உதவிகள் கிடைக்கும். ஆராய்ச்சி சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு உங்களின் புத்தி கூர்மையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உயர்கல்வியில இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் குறையும். விளையாட்டு சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணி நிமித்தமான செயல்பாடுகளில் விழிப்புணர்வோட இருந்துக்கிறது நன்மையை ஏற்படுத்தும். சக ஊழியர்கள் கிட்ட பேசும் சமயத்திலையும் உங்க பொறுப்புகளை மற்றவர்கள்கிட்ட ஒப்படைக்கும் சமயத்திலையும் அவங்களோட தன்மைகள் அறிந்து செயல்படுறது நல்லது. உத்தியோக உயர்வு தொடர்பான செயல்பாடுகளில் காலதாமதமான பலன்கள் சிலருக்கு கிடைக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ரசாயனம் தொடர்பான உரங்களை பயன்படுத்துறத விட இயற்கை உரங்களை பயன்படுத்தினா லாபமும் விளைச்சலும் அதிகரிக்கும். பாசன வசதி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி விளைச்சல்கள் அதிகரிக்கும். விவசாயம் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அறிமுகமும் கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் ஆபரணம் தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மையும் லாபமும் கிடைக்கும். பங்கு சந்தை தொடர்பான செயல்பாடுகளில் ஆலோசனைகளை பெற்று மேற்கொள்வது முன்னேற்றத்தை உண்டாக்கும். தொழிலில் நீங்க எதிர்பார்த்த வங்கி கடன் உதவிகள் உங்களுக்கு சாதகமா அமையும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கட்சி தொடர்பான பணிகள்ல ஈடுபாட்டோட செயல்பட்டு எல்லாருடைய பாராட்டுகளையும் ஆதரவுகளையும் பெறுவீங்க. கட்சி மற்றும் மக்கள் சார்ந்த துறையில உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். நீங்க செய்யும் சேவையால ஆதரவும் அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில இருக்கவங்க நெருக்கமான நபர்களால மாற்றங்களும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இசை சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். தற்காப்பு கலைகளால பிரபலம் அடைவதற்கான சூழ்நிலைகள் சாதகமா அமையும். இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 6 இடத்துல இருந்த குரு பகவான் இப்போதைக்கு 7 இடத்துக்கு சென்று உங்க ராசியை 7 பார்வையா பார்க்க இருக்காரு. 6 இடத்துல குரு பகவான் இதுவரைக்கும் ஒரு சில கடன் பிரச்சனைகள், ஆரோக்கிய கோளாறுகள், அலுவலக பணிகள்ல ஒரு சில இடர்பாடுகள், தொழில் மற்றும் வியாபாரத்துல எதிர்பார்த்த வருமானம் தடைபடுதல், குடும்பத்துல ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனா இப்போதைக்கு குரு பகவான் 7 இடத்துக்கு சென்று உங்க ராசியை பார்க்கறதால இனி நீங்க எடுக்கும் முயற்சிகள் மட்டும் இல்லாம ஏற்கனவே நீங்க எடுத்த முயற்சிகள் கூட இப்போதைக்கு வெற்றியை பெற்று கொடுக்கும். முக்கியமா இதுவரைக்கும் தொழில் தொடங்கும் எண்ணம் இல்லாதவங்க கூட இப்போதைக்கு சொந்தமா தொழில் தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும். தடைப்பட்ட திருமணம் நடந்தேறும். பாதியில நின்று வீடு கட்டும் பணிகள் இப்போதைக்கு முழுமையா நடக்கும். சொந்த வீடு வாங்கும் முயற்சியில முன்னேற்றம் ஏற்படும்.
கடன்கள் முற்றிலுமா தீரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் காணாம போகும். இதுவரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டிருந்த முயற்சிகள் அனைத்துமே நல்லபடியா நடந்தேறும். அலுவலகத்துல எதிர்பார்த்த பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றங்களும் இப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகள், பதவி உயர்வுகள், உயர் பதவிகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனைத்துமே மிக சிறப்பா இருக்கும். தாமதப்பட்டிருந்த தொழில் ஒப்பந்தங்கள் இப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் மட்டும் இல்லாம மற்ற நிறுவனங்களோட இணைந்து தொழில் செய்யவும் வாய்ப்புகள் கிடைக்கும். ஊழியர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாகவே இருக்கும். அடிக்கடி பழுதான இயந்திரங்கள் இனி சிறப்பாகவே செயல்படும். வியாபார வளர்ச்சி அமோகமா இருக்கும். புதிய வியாபார வாய்ப்புகள் மட்டும் இல்லாம படிப்படியா கிளைகளை தொடங்குவதும் ஊழியர்கள் அதிகப்படுத்துவது இது மாதிரியான விஷயங்களும் நடக்கும். சிறிய அளவில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த வியாபாரிகள் மிகப்பெரிய வியாபாரிகளா மாறுவாங்க. சில்லறை விற்பனை செய்த வியாபாரிகள் மொத்த வியாபாரிகளா மாறவும் வாய்ப்பு இருக்கு. ரியல் எஸ்டேட் தொழில இருக்கவங்களுக்கு இனி பரபரப்பா செயல்பட்டு வருமானத்தை பார்ப்பாங்க. கமிஷன் தொழில் செய்றவங்களும் தரகு தொழில் செய்றவங்களுக்கும் இனி தடையில்லாம வருமானம் கிடைக்கும். அசைவ உணவு தொழில் செய்றவங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி உண்டாகும். எந்த வாய்ப்புகள் வந்தாலும் இப்போதைக்கு முழுமையா ஏத்துக்கங்க. இனிமே எல்லா விஷயங்கள்லயும் உங்களுக்கு வெற்றியும் லாபமும் கிடைக்கும். ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. இருந்தாலும் உணவு விஷயத்துல மட்டும் கட்டுப்பாடோடு இருந்துக்கிறது நல்லது. அப்பப்ப சமைத்த உணவுகளை மட்டும் நீங்க சாப்பிட பாருங்க. இதை மட்டும் நீங்க சரியா செய்தா இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளையும் யோகங்களையும் கொடுக்கும். குரு பகவான் பலவிதமான யோகங்களை உங்களுக்கு கொடுப்பார். அரசியல்ல இருக்கவங்களுக்கு எந்த முயற்சியும் இல்லாமலே பதவிகள் தேடி வரும். உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும். நீங்களே எதிர்பாராத மிகப்பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும். அதே சமயத்துல புதிய அறிமுகம் இல்லாத நபர்கள் கிட்ட நீங்க விலகியே இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க அரசியல் லாபத்துக்காக உங்களை கை காட்டி விட வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட இருந்து விலகி இருக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு மனம் மகிழும் நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்துல திருமணம் நடந்தேறும். சொத்து சேர்க்கை உண்டாகும். ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். நல்ல வேலை கிடைக்கும். சுயமா சம்பாதிக்க தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். பணிபுரியும் இடத்துல பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். தந்தையின் உதவியால பல நன்மைகள் கிடைக்கும். திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சகோதரர்களால ஆதாயம் உண்டாகும். சகோதரிகளுக்கு திருமணம் உள்ளிட்ட சுப விசேஷங்கள் நடக்கும். குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை சிறப்பா இருக்கும். சொந்த வீடு வாங்கும் கனவு இப்போதைக்கு நிறைவேறும். சிறப்பான காலகட்டமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் அதை சரியா பயன்படுத்திக்க முயற்சி செய்யுங்க. மாணவர்களுக்கு கல்வியில சாதனை படைப்பீங்க. விரும்பிய கல்வி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உயர்கல்விக்கான வங்கி கடன்கள் கிடைக்கும். அயல் நாட்டில் கல்வி வாய்ப்புகள் கிடைக்கும். வேண்டிய உதவிகள் உங்களை தேடி வரும். கலைஞர்களுக்கு உங்க திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பல ஒப்பந்தங்கள் கிடைக்கும். செல்வ வளம் உண்டாகும். சொத்து சேர்க்கை உண்டாகும். எல்லா பக்கத்துல இருந்தும் உங்களுக்கு உதவிகளும் வாய்ப்புகளும் வந்து குவியும். உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா பல வாய்ப்புகளை நீங்க படைக்க முடியும். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையில இருக்கவங்களுக்கு சிறப்பான பலன்கள் நடக்க வாய்ப்பிருக்கு. உங்களின் முழு திறமையும் வெளிக்காட்டி எல்லாரும் புகழும் விதத்துல உங்க வளர்ச்சி இருக்கும். பொதுவா இந்த குரு பெயர்ச்சி காலம் கடக ராசிக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். இதுக்கு குரு பகவான் மட்டும் காரணம் இல்லாம சனி பகவான், ராகு கேது பகவான் இது மாதிரி முக்கியமான கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கிறதால நீங்க எந்த செயல் செய்தாலும் நிச்சயமா உங்களுக்கு வெற்றிகரமான பலன்கள் உண்டாகும். இந்த குரு பெயர்ச்சி காலம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் தட்சிணாமூர்த்திய வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி விலக்கேற்றி வழிபாடு செய்யறதால உத்தியோக உயர்வும் தந்தை வழியில ஆதரவும் அதிகரிக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். மற்ற ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் நம்ம சேனல்ல கிரக பெயர்ச்சிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கும். முடிஞ்சா போய் எல்லா வீடியோக்களையும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலுடன் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.